இந்தியாவோட நேற்றைய மேட்ச் யாரெல்லாம் ஃபுல்லாக லைவில் பார்த்தீங்களோ தெரியல, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் சும்மா தாறுமாறாக இருந்துச்சுங்க. ஸோ அன்பிலீவபிள் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸு. ஸோ இந்தியாவில் வந்து கிடைக்கிறது அப்படின்றது நார்மலான விஷயந்தான், பட் ஓவர்சீஸில் இவ்வளோ ஒரு ஓவர்வெல்மிங்காக, அதுவுமே ரெகுலராக நடக்காத ஒரு ஸ்டேடியத்தில் புதுசாக நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு இடத்துல இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ சோஷியல் மீடியாவே வந்து அதிர்ந்து போயிடுச்சு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரோஹித் சர்மா வந்து வியந்து போயிட்டார் மனுஷன். அவரால் சந்தோஷம் தாங்க முடியாமல் செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ முக்கியமாக நேற்றைய மேட்ச்சில் இந்தியா ஒரு மேசிவான விக்டரி, ஸோ சீரியஸை கைப்பற்றிட்டாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், போஸ்ட் பிரசன்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மா சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஆடியன்ஸ் இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகள் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா ஆடியன்ஸுக்கான ஒரு பாசிட்டிவான பேச்சுகளை பேசியிருப்பார். ஸோ ஆடியன்ஸுமே அதற்கான ரெஸ்பான்ஸை பயங்கரமாக கொடுத்தாங்க. முக்கியமாக ரோஹித் சர்மா போஸ்ட் பிரசன்ட் மேட்ச் பேசிட்டு போனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆடியன்ஸ் பயங்கரமாக வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ ரோஹித் சர்மா அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாமல், ஸோ அவங்கக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு சில பேர்ட்ட ஃபோட்டோஸுமே எடுத்து, முக்கியமாக ஃபேன்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சின்னதாக ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணி அந்த ஒரு இடத்தையே வந்து சும்மா ரணகலம் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு அன்கன்ட்ரோலபிள் லவ்வை வந்து வெளிக்காட்டியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லும். ஸோ அமெரிக்காவில் ஃபேன்ஸ் இந்தளவுக்கு ஒரு வருத்தனமாக இருக்காங்க அப்படின்றத அந்த ஒரு நிகழ்வு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு சில விஷயங்களை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக, ஸோ அவங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து அமெரிக்காவில் மேட்சஸ் நடக்கிறதில்ல. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் சீரியஸ் ஏதாவது கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2018 சம்திங் நடந்தது தான். ஸோ கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்னால அதுக்கப்புறம் நடந்ததில்லை. ஸோ இப்போ நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு லெவலில் கொண்டாடி தள்ளிட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மாவே வந்து அந்த ஒரு ஓவர்வெல்மிங்கை பார்த்து ஃபேன்ஸ் கூட ரொம்பவுமே இன்ட்ராக்ட் பண்ணி எல்லாரையுமே மகிழ்ச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ ரொம்பவுமே ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். ஸோ அந்த ஒரு மேட்சை யாருமே மறக்க மாட்டாங்க. ஸோ ஹோப் ஃப்யூச்சரில் பிசிசிஐ நிறைய மேட்சஸ் வந்து அமெரிக்காவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸுக்காக பலரோட வேண்டுகோளாக இருக்குது. ஹோப் நடக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்போம். ஸோ ஆடியன்ஸோட இந்த ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்காக போய் நின்று எல்லாரோடையுமே வந்து கோஆப்ரேட் பண்ணி அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.